தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்து கேட்டு பாருங்க. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்று வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம், முன்னேறு நீ மின்னேலும் என் ஆசைகள் கைகூடும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க என்பது. இன்றைக்கி இன்டர்வியூ வீடியோ காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், 1000 ரூபா பெட்டு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக. போன வாட்டி இதே தான் இங்கிலீஷில் ஷோர்டியோன்னு கேட்டால் இன்டர்வியூ பண்ண ஒரு வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலன்னு ஒரு பிட்டை வேற போட்டேன். எத்தனை வாட்டிடா பல்ப் வாங்குவ? பெட்டு கட்டினது கட்டினது தான். ஈவினிங் உன்னை வீடியோட மீட் பண்ணுறேன், ட்ரஸ் மீ இந்த வாட்டி மிஸ் ஆகாது. அப்படி மிஸ் ஆச்சு, இனிமேல் உன்னை வட மாஸ்டர் தான் கூப்பிடும் பார்த்துக்க. ஆல்ரெடி வெள்ளையாக தானே இருக்க, போட்டு அப்பா தானே. ஜி இது என்ன பக்கம் பக்கமாக வசனங்கள்? ஏண்டா நாவல் ஏதாச்சும் எழுதுறியா என்ன? மூஞ்சி அது நான் ஆதித்யா பற்றி பண்ண ரிசர்ச். ஆதித்யாவா? இன்னைக்கு நான் இன்டர்வியூ பண்ண போகிற ஆள்ரா. ஏதோ வரதன்னு சொன்ன. ஆதித்யா வரதன். சரி ஷட் டவுன் பண்ணட்டுமா? நைட்லேருந்து ஆன்ல இல்லை. வேணாம், நான் வந்து மூவி டவுன்லோட் போட்டிருக்கேன், அப்படியே இருக்கட்டும். படமா விட்ட? ஐயோ தூ. சரி நான் கிளம்புறேன். ஆ ஓய் ஓய் Yes. Hi sir, Voice Magazine. Oh, come in. Your sir, I'm Mr. Prithvi. Okay. Have you a seat? Excuse me. கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறீங்களா? 1 hour ல நான் கிளம்பணும். சார் நீங்க 3 hours ஸ்பெண்ட் பண்றதா சொன்னாங்களே. Yeah, but நாளைக்கு எங்கள் கம்பெனி மிலிட்ரி அவுட்ஃபிட்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகுது. சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் கான்ட்ராக்ட். ஸோ அது விஷயமாக தான் இப்போ சில பேப்பர் ஒர்க் செக் பண்ண போகணும். எஸ் சார் ஐ நோ. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். நீங்கள் வரும்போது வாட்ச்மேனை பார்த்தீங்களா? இல்லை சார். ஓகே ஃபைன், ஜஸ்ட் கிவ் மீ எ மினிட். வீடியோ எடுக்கிறீங்களா? யா சார், டோன்ட் வரி, இது எங்களோட ரெஃபரன்ஸ். பட் டெலிகாஸ்ட் எங்கேயும் பண்ண மாட்டோம், ஆர்கைவ்ஸ் மட்டும்தான். ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட். ஷோர் சார். கொஞ்சம் இந்த பக்கம். யா ஓகே. சார் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டோமா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி? वो छोटे छोटे बच्चों को अपने इस खूनी खेल को देखने के लिए मजबूर भी कर रहे हैं. जी हां, इराक में हालात. हेलो एक्सक्यूज मी, दिल्ली ने डोरबेल पाक लिया. Will you please go out? எனக்கு இந்த மாதிரி மேனரிசம் சுத்தமா பிடிக்காது. ஹலோ நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்.
தண்ணி இருந்தா கூட எதுக்கு தெரியலடா, நீ வந்த உடனே பார்க்க சொன்னாரு. மீடியா பீப்புள் நாமளே இதை சொல்லக்கூடாது. சரி சரி. ஆனா அர்ணப் கோசாமியோட ஆர்குமெண்ட்ஸும் நம்ம கண்ட்ரியில் அப்பப்போ நடக்கிற ஹங்கர் ஸ்ட்ரைக்கும் ஒன்று தான். யூ நோ வை? பிகாஸ் both are fake and useless. Sorry, bad joke. Unna kooptadhukku main reason. Ivar yaar theriyumla? Mr. Aditya Vardhan. Coimbatore la irukkira valarndu varum slash valarnda ilam tholil adivar. Innikku madhyanam ivar 3 mani neram namakkaga spend panna poraaru. Yeah sir. Yeah, naan nee da or interview panna poraen. Afternoon 1 to 4 pm. Sir, லீவ் அப்ளை பண்ணேன் சார் ஆஃப்டர்நூனுக்கு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 1 to 4 PM நீ மீட் பண்ண போகிற ஒரே ஒரு பர்சன் ஆதித்யா தான். இல்லை நீ வேறு எங்கேயாச்சும் போகணுன்னா இந்த மந்தோட சேலரியை கேஎஃப்சியில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி சம்பாரிச்சுக்கோ. நான் தரமாட்டேன். டீல். அவர் அட்ரஸ்? குட் பாய். இவர் சாய்பாபா காலனியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கார். கோடி கோடியாக சொத்து இருந்தாலும் அவங்க ஃபேமிலி வீடுங்கிறதுனால எப்போவுமே அங்கே தான் இருப்பார். சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ப்ளீஸ், அவரை பற்றி கொஞ்சமாச்சு தெரிஞ்சுட்டு போ. அங்கே போய் பிளாங்காக உட்கார வேண்டாம். சார், இன்டர்வியூ எதை பற்றி? சார் ப்ளீஸ், ஜோக் ட்ரை பண்ணுறேன்ட்டு ஏதாவது சொல்லாதீங்க. ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஓகே. 2 weeks முன்னாடி இவர் டெக்ஸ்டைல் கம்பெனியை கோயம்புத்தூரில் நம்பர் 1 மேயர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது விஷயமா தான். ஹே, மறந்துட்டேன், மற்ற கேமராமேன் எல்லாம் டியூட்டியில் இருக்காங்க. நீ நேராக நம்ம பீலமேடு பிரான்ச்சுக்கு போய் ஒரு கேமரா எடுத்துகிட்டு போ. ஹலோ, வாய்ஸ் மேக்ஸிங். ஆ, சொல்லுங்கள் சார். சார், வாய்ஸ் மேகசின் ஆன் டைம். வெல்கம். சார், ஐ எம் மிஸ்டர் பிருத்வி. யா மிஸ்டர் பிருத்வி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். யூ நோ, யூஸ்வலாக எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பிடிக்கும். சாரி சார். இல்லை, நீங்கள் உங்கள் பேரை சொல்லும்போது மிஸ்டர் பிருத்வின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆஸ் பர் சைக்காலஜி, ஒருத்தர் அவங்க பேரை சொல்லும்போது மிஸ்டர் ஆட் பண்ணி சொன்னால் அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகம்னு அர்த்தம். நைஸ் ஸ்ட்ராட்டஜி மேன். ஆ, ஃபினிஷ் இட், ஃபினிஷ் இட், ஃபினிஷ் இட், ஃபினிஷ் இட். சோ ஃப்ரேம் செட் பண்ணு. யா.
சார், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்? இனிமேல் தான் க்ரியேட் பண்ணணும். பேச்சுலர்? ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் பிருத்வி. வீட்டுக்கு யாராச்சும் வரும்போது டீ காஃபி வேணுமான்னு கேட்டால் ஹீஸ் அ மேரிட் பர்சன் பிகாஸ் ஹிஸ் வைஃப் இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஆல் தி கிச்சன் ஒர்க். பட் எதுவுமே கேட்காம பாட்டில் ட்ரிங்க்ஸை கொடுத்தா பேச்சுலர்னு அர்த்தம். சிம்பிள், ஐ ஆம் வெரி லேசி. நீங்கள் என் மேனேஜர் மாதிரியே பேசுகிறீங்க சார். வாட் யூ மீன்? இல்லை சார், அவரும் இப்படி தான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார். சார், கேமரா நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ ரெஃபரன்ஸ். வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ த்ரீ கலர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த நேமுக்கு பின்னாடி எனி ஹிஸ்ட்ரி? பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் இல்லை. த்ரீ கலர்ஸ் மீன்ஸ் கிரே, பிளாக், ஒயிட். மிஸ்டர் பிருத்வி, ஆர் யூ ஓகே? யூ ஃபீல் லைக் வாமிட்டிங்? ப்ளீஸ் யூஸ் த பாத்ரூம். இங்கே எதுவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் நான் தான் க்ளீன் பண்ணணும். யா சார், சார், சார் கொஞ்சம் இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கணும் சார். சார், பேஷண்ட் நேம் பிருத்வி, கேஸ் ப்ரீஃப். 5 டேஸ்க்கு முன்னாடி பிருத்விக்கு அவங்க மேனேஜர் ஒரு இன்டர்வியூ சென்ட் பண்ணியிருக்கார். அவரை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியா? டாப் டு பாட்டம் ரெடி சார். பிருத்வி இன்டர்வியூ பண்ண வேண்டிய ஆள் மிஸ்டர் ஆதித்யா வர்தன், த்ரீ கலர்ஸ் டெக்ஸ்டைல் கம்பெனியோட சிஇஓ. அவங்க ஆஃபீஸில் சொன்ன மாதிரியே ஆதித்யாவை இன்டர்வியூ பண்ண எக்ஸாக்டாக 1 PM அவர் அப்பார்ட்மெண்ட்குள்ளே போயிருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. But Aditya was found dead inside his apartment and unconscious state la Prithvi entrance kitta vilindirunda. In the scenario la engalukku kadacha ore clue, vevara mama America da tour veet poirukan. Epa photographer vali marichu nikka andha pakkam veedu kandipa moonada la evan orthan thana idu panirukno. Niye appadi yosikira? Oru vela ivane camera va set panni Aditya va strangle panni konnittu moonada la vanda mari kaatradhukaga memory card thooki potittu மயங்கன மாதிரி நடிச்சிருக்கலாம்ல. இவன் வந்த டைமில் செக்யூரிட்டி எங்கேயோ வெளியில் போயிருக்கான். ஸோ யார் வந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. செக்யூரிட்டி கேம் செக் பண்ணியா? இருந்தால் தானே செக் பண்ண முடியும். ஒரு க்ரைம் சீனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டோரியை 100 விதமாக டெஸ்ட் பண்ணி சொல்லலாம். வேற எவிடன்ஸ் கிடைக்க வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் பிருத்வி தான். என்னாச்சு? ஏங்குறா டே, என்னாச்சுடா?
இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கண்டிஷன். மெடிக்கல் டைம்ஸில் இதுக்கு ஃப்ரெகோலி டெலியூஷன்னு பேர். இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் தெரிவாங்க. கேட்குற வாய்ஸ் எல்லாம் ஒரே வாய்ஸாக தான் கேட்கும். என் ப்ரெடிக்ஷன் படி ஆதித்யாவோட உருவம் அப்புறம் ஆதித்யாவோட வாய்ஸ். பிகாஸ் கடைசியாக பிருத்திவி பார்த்ததும் கேட்டதும் ஆதித்யாவை தான். இந்த கண்டிஷன் ஷாக்னாலையா? ஆமாம், பிருத்திவிக்கு ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் மெயின் ரீசன். ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டிஷன் ரொம்ப ஈஸியாக சூட்டப் ஆகும். இதுக்கு கியூர்? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து சரி பண்ண முடியாது. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஷாக்னால ரீசெண்டாக நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்துருப்பான், இன்க்ளூடிங் திஸ் இன்சிடென்ட். ஆதித்யா எப்படி செத்தார்னு நம்ம யாருக்கும் தெரியாது. பட் இந்த கம்ப்ளீட் செட்டப்பை இன்னொரு வாட்டி அவன் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணால் இட் கிவ்ஸ் ஹிம் எ கவுண்டர் ஷாக். பழைய நிலைமைக்கு வர சான்சஸ் இருக்கு. வேற வழியில் டாக்டர், இது பண்ணி தான் ஆகணும். பட் இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த ஷாக்கை அவன் மைண்ட் அக்செப்ட் பண்ணிச்சுனாதான் ஹீ மே ரிட்டர்ன் பேக் டு நார்மல். இல்லைன்னா கோமா ஸ்டேஜ் போறக்க கூட சான்சஸ் இருக்கு. இந்த கண்டிஷன் வச்சுட்டு அவனால் ரொம்ப நாள் சமாளிக்க முடியுமா? கோமா ஸ்டேஜுங்கிறது ஒரு பாசிபிலிட்டி தானே, ஆனால் அட் தி சேம் டைம் இது சரியாக இருக்கும் சான்ஸ் இருக்குல்ல. நீ என்ன பிருத்திவியோட ஃப்ரெண்டா? பிரதர், இந்த கேஸில் எங்களுக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் உன் பிரதர் தான். வி கான்ட் அஃபோர்ட் டு லூஸ் ஹிம். அது என் பிரச்சனை இல்லை சார், என் பிரதர் பழைய நிலைமைக்கு வரணும், அதான் என் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஃபைன், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். யூ ஸ்டே அவுட் ஆஃப் திஸ். எங்கள் பிளான் படி இன்னைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் 9 AM வீட்டில். ஈவினிங் எத்தனை மணிக்கு வருவ? 5 இல்லை 6 ஆகும். ஏன் இல்லை, சும்மா கேட்டேன். ஆஃபீஸில் பிருத்விஸ் கோஒர்க்கர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரீஷ் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். பிருத்வி மேனேஜரும் எதுக்கு தெரியலடா, நீ வந்தோடனே பார்க்க சொன்னார். அதுக்கப்புறம் பிருத்விவியோட மேனேஜர் அவனுக்கு ஆதித்யா கூட ஒரு இன்டர்வியூ சென்ட் பண்ணார். ப்ளீஸ், அவரை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு போ, அங்கே போய் பிளாங்காக உட்கார வேண்டாம். மற்ற கேமராமேன்லாம் டியூட்டியில் இருக்காங்க. ஸோ நம்ம பீலமேடு பிரான்ச்சுக்கு போய் ஒரு கேமரா எடுத்துகிட்டு போ. ஹலோ சார், அவன் கிளம்பிட்டான். குட், அவனை பீலமேடு பிரான்ச்சுக்கு போக சொன்னீங்களா? ஆமாம் சார், அவன் போயிட்டு வரக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே நாங்கள் அங்கே வந்துடுறோம். அஃப்கோர்ஸ், பிருத்விக்கு பார்க்குறவங்க எல்லாமே ஆதித்யா மாதிரி தான் தெரிவாங்க. ஸோ நாங்கள் யாரை வேணாலும் ஆதித்யா மாதிரி ஆக்ட் பண்ண வச்சிருக்கலாம். பட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தது நான் ஏன் பண்ணு சார்? உங்களுக்கு தான் பிஸ்னஸ் மேன் மாதிரி பேச தெரியும், நடிக்க தெரியும். அண்ட் இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், ஸோ நம்பிக்கையான பீப்புள் வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் சார், ட்ரில் நல்லா தெரியும்ல? பிருத்வி வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவன் உட்கார சொல்லிவிட்டு டைனிங் டேபிள் கிட்டே இருக்கிற ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கோக் பாட்டில் இருக்கும். இதில் நாங்கள் விக் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை குடித்த கொஞ்ச நேரத்திலேயே வாமிட் வர மாதிரி இருக்கும். பிருத்வி அப்படி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே, ப்ளீஸ் யூஸ் த பாத்ரூம், இங்கே எதுவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் நான் தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் மெயின் பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் செத்த மாதிரி நடிக்கணும். அவன் நம்பணும்ல சார், எப்படியும் நீங்கள் குப்பர் தான் படுத்துட்டு போகிறீங்க. அவனால் ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வாட்சை டைட்டாக கட்டினீங்கன்னா அவனால் பல்ஸும் பார்க்க முடியாது. ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் மெமரிக்கு ரீச் ஆன உடனே அன்னைக்கு நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ் அவனுக்கு ஞாபகம் வரும். ஒன்ஸ் தட் ஹேப்பன்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் அவன் ஃபெயிண்ட் ஆயிடுவான். பிருத்வி ஃபெயிண்ட் ஆன உடனே நீங்கள் எங்களுக்கு சிக்னல் கொடுத்தா போதும், நாங்கள் ரூமை விட்டு வெளியில் வந்துடுவோம். All the best. Sir, Voice Magazine. On time, welcome. இன்னைக்கு இன்டர்வியூ வீடியோ காமிக்கிறேன்னு சொல்லியிருக்க, 1000 ரூபாய் பெட்டு, ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக. Trust me, இந்த வாட்டி மிஸ் ஆகாது. ஜி, இது என்ன பக்கம் பக்கமாக வசனங்கள்? ஏன்டா நாவல் ஏதாவது செல்றியா? அந்த மூஞ்சி, அது நான் ஆதித்யா பத்தி பண்ண ரிசர்ச். ஆதித்யாவா? இன்னைக்கு நான் இன்டர்வியூ பண்ண போற ஆள்ரா? ஏதோ வரதன்னு சொன்ன. ஆதித்யா வரதன். தம்பி உந்தன் உள்ளே அண்ணன் என்று வாழும் எல்லை
ஒத்தாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். முன்னேறு நீ நின்றேன், என் ஆசைகள் கைகூடும். இந்த தேசம் பாசம் நாடும் வாழ்க தென்பதுரை. Prithivi, can you hear me? Prithivi? Nandu, don't act smart. Constable! Yo, poya. Message pannada Vijay. Sir, enna sir? Yo, solta video paatha. What's wrong with you, man? Edhukku enna padu kanna kaatti irukke? Kanthi prayojanam illa, naanga solradha kelu. Hi sir, Voice Magazine. Oh, come. I'm Mr. Prithvi. Oh. Hello sir. Excuse me, konjam sikkama mudikringla? 1 hour la na kalambanum. Sir, restroom use pannikittuma start pannadhukku munadi? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வெளியில் டோர்பெல் பார்க்கலையா? வில் யூ ப்ளீஸ் கோ அவுட், எனக்கு இந்த மாதிரி மேனரிசம் சுத்தமாக பிடிக்காது. ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு தெரியுதா சார், ஆதித்யாவோட பிசினஸ் எனிமி தீபக்கோட பிரதர் விஜய். உங்களுக்கு எப்படி தெரியும்? இது பிரித்வி இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி ஆதித்யாவை பத்தி பண்ண ரிசர்ச். அது நான் ஆதித்யா பத்தி பண்ண ரிசர்ச் அல்ல, பிசினஸ் எனிமேஷன் சொல்லி தீபக் அண்ட் பிரதர் விஜய்னு எழுதி வச்சிருக்கான். பட் இவன் தான் அப்போ பிரித்விக்கு தெரியாது. என் கேஸ் என்னன்னா ப்ரோ, அது என்ன கான்ட்ராக்ட்? மிலிட்டரி அவுட்ஃபிட்ஸ் கான்ட்ராக்ட். ஆ, அந்த கான்ட்ராக்ட் ஆதித்யா கைக்கு போனதான் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் கொல்லணுன்னே முடிவு பண்ணிட்டாங்க. பிரித்விய பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் போனது ஏன் தெரியுமா சார்? ஒரு மர்டர் நடந்த இடத்துல ஒருத்தர் உயிரோடு இருந்தானா போலீஸ் ஃபஸ்ட்டு அவனை தான் சந்தேகப்பட்டு பிடிப்பாங்க. போலீஸ்காரன் போலீஸ்காரன் மாதிரி தானே சரி யோசிக்கும். மேபி அவன் அன்னைக்கு கிளினிக் வந்ததே பிரித்விய தீர்த்துக்கட்டதான்னு நினைக்கிறேன். நல்ல காலம், பிரித்விக்கு இந்த கண்டிஷன் வந்துருச்சு. இல்லை தலைவர் அன்னைக்கே அவனை க்ளோஸ் பண்ணியிருப்பார். நான் பிரித்வி, என்னாச்சுண்ணா? ஏந்திரா டேய், அந்த பக்கம் போப்பான். ஏய் பிரித்வி, இவனை எப்படி காப்பாத்தீங்க? ஒரு போலீஸ்காரன் இன்னொரு போலீஸ்காரனை அரெஸ்ட் பண்ண வரும்போது நினைச்சேன் எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு. ட்ரிங்க்ஸில் எவிக்ட்டுக்கு பதிலாக வேற எதையும் ஒன்று மிக்ஸ் பண்ணியிருப்பாரோன்னு ஒரு வைல்டு இன்ட்யூஷன். அதான் நிஜமான எவிக்ட் கொடுத்தேன். குடிச்ச எல்லாத்தையும் வாமிட் பண்ணிட்டான். இன்னுமா டாக்டர் புரியல, அவன் மிக்ஸ் பண்ணது கண்டிப்பாக பாய்ச்சனாக தான் இருக்கும். இந்த பிளானை பண்ணதே பிரித்விய போட்டு தள்ளணுங்கிறக்காக தானே. நீங்கள் வேற கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, ஸோ அதை இவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி பிரித்விய எந்திரிக்க விடாமல் பண்ணுங்கிறது தான் இந்த பிளானோட மோட்டிவே. இப்போ வச்சு சரியா இருக்குமா? எதா இருந்தாலும் கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்.